வணக்கம் வந்தனம் என் நமஸ்காரம் கைஸ். நான் தான் உங்கள் ஆஷிஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்தமானுக்கு போன உடனே எந்த ஹோட்டலில் தங்கினோம், அந்த ஹோட்டல் ஆம்பியன்ஸ் எப்படி இருந்தது, அந்த அந்தமான் நேச்சர் அட்மாஸ்பியரை எப்படி அந்த ஹோட்டலுக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க, அவங்க டைனிங் ஸ்பேஸ், அவங்க ரூஃப் டாப் பார் ஏரியா, உள்ளே இருந்து என்னென்ன டைப் ஆஃப் ரூம்ஸ்லாம் இருந்தது, எவ்வளோ சூப்பராக இருந்தது, இதெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் கோ. போன வீடியோவில் வந்து நீங்கள் நாங்கள் எப்படி அந்தமானுக்கு போகணும், எந்த ஃப்ளைட்டில் போகணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அண்ட் நாங்கள் போர்ட் பிளேயரில் போய் ரீச் ஆன உடனே ஃபஸ்ட்டு பண்ண வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, போய் டேரெக்டாக போய் ஹோட்டலில் போய் செக் இன் பண்ணது தான். ஸோ இந்த போர்ட் பிளேயரில் நாங்கள் தங்கின ஹோட்டல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோரல் கோவ். அண்ட் பக்கத்துலேயே வந்து இந்த மெயினான சிட்டி, ஏர்போர்ட், ஜெட்டின்னு எல்லாமே இருக்கனால கம்யூட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த ஹோட்டலில் இருந்து. ஸோ நீங்கள் வெளியில் வந்த உடனே இந்த போர்டு வந்து ஆரஞ்சு கலரில் நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் நைட் லைட்டிங்கோடு பார்க்கும் போது அந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அண்ட் அப்படியே உங்க ஹோட்டலுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்டர் ஆன உடனே அந்த லாபி ஸ்பேஸ்ல டபுள் சீலிங் ஹைட்டுக்கு சூப்பரா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு வாலில் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த வால் கார்டனிங் அப்படியே பண்ணியிருப்பாங்க. அண்ட் மோஸ்ட்டாக இதோட வால் வச்சுலாம் மறைக்காமல் வெளியில் இருக்க நேச்சரையும் அழகாக உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரினாலே நம்மளுக்கு என்ன கடல், நேச்சர் இதெல்லாம் வந்து பயங்கரமாக ப்ளே ஆகும். அது அழகாக இந்த ஹோட்டலுக்குள்ளேயே கொண்டு வந்து அப்படியே சூப்பராக டிசைனில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஓவரால் இன்டீரியர் ஆம்பியன்ஸும் நல்ல நேச்சராலே டாமினேட் ஆயிடுச்சு. அண்ட் அந்த டபுள் சீலிங்க்கு கீழேயே நல்ல ஒரு சீட்டிங் ஸ்பேஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் அங்கே உட்காந்து கூட நல்லா சில் பண்ணலாம் அந்த நேச்சரை பார்த்துட்டு. அண்ட் நீங்கள் அப்படியே மேலே பேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சீலிங்கில் வந்து நல்ல ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு கிரிட் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி அது ஏற்கனவே இருக்கிற பெரிய ஸ்பேஸை ரிஃப்ளெக்டிவாக வச்சு இன்னும் நல்லா பெருசாகவே காமிச்சிட்டு இருந்தது. அண்ட் அந்த ரிசப்ஷனோட டெஸ்க் வந்து நல்லா அந்த டிராவட்டைன் மார்பிளை வச்சு நல்லா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க யூஸ்வலா வந்து இந்த ஹோட்டல்லாம் ரிசப்ஷன் டெஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெஸ்க் தான் இருக்கும், அதுக்குள்ளே வந்து நிறைய பேர் நின்று வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் இங்கே வந்து மூணு ரிசப்ஷனிஸ்ட் வந்து மெயினாக வேலை செய்யறதுனால மூணு விதமான அந்த டிசைன்லேயே பிரித்து காமிச்சிட்டாங்க அந்த இடத்த. அண்ட் அந்த ரிசப்ஷன் டெஸ்க் பின்னாடி கூட ஒரு பிளாக் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது அப்படியே இந்த டிராவட்டைனோடையும் அந்த நேச்சரோடையும் பார்க்கும் நல்ல ஒரு நேச்சுரல் ப்ரூட்டலிஸ்டிக் பாஷ் லுக் கொடுத்துட்டு இருந்தது. இந்த ஹோட்டல்லே வந்து ஓவரால் வந்து ஒரு பெய்ஜ் ஸ்டோன் நல்லா ப்ளே ஆகிட்டு இருந்தது. அது இந்த டிராவட்டைன் மார்பிள் யூஸ் பண்ண உடனே அது நல்லாவே பாஷா காமிச்சிட்டு இருந்தது. இவங்களோட லிஃப்ட் ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல வுட்ல வந்து சூப்பரா டிசைன் பண்ணிருந்தாங்க. அதோட ஃப்ளோர்லாம் வந்து மார்க் பண்றதும் நல்லா பண்ணிருந்தாங்க. நீங்கள் அப்படியே வந்து கீழே இறங்கி பேஸ்மெண்ட் ஃப்ளோருக்கு போனீங்கன்னா இவங்களோட மெயினான ரெஸ்டாரண்ட் ஸ்பேஸ் வந்துடும். இவங்க ரெஸ்டாரண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாரிபோசா. மாரிபோச்சா கிடையாதுங்க, கரெக்டாக தான் போயிருக்கோம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து மாரிபோசா. அண்ட் நீங்கள் அப்படியே உள்ளே போன உடனே இங்கே நல்ல டிராவட்டைன் மார்பிள்லேயே நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம வெளியில் இருந்தவங்க சைன் போர்டில் பார்த்தா அதே ஆரஞ்சு டீம் வந்து உள்ளே நல்லா ப்ளே ஆகிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி நல்ல கிரிட் பேட்டர்னில் ஒரு டிசைன் பண்ணி ஒரு ஓரியன்டல் ஏதோ ஒரு ஜாப்பனீஸ் தீம் மாதிரி ஒரு நல்லா காமிச்சிட்டு இருந்தது. அண்ட் இவங்க லைன்ஸை வச்சு சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க இந்த ரெஸ்டாரண்ட். அண்ட் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸ் வால் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நாங்கள் வந்து ஒரு ஃபுல் கர்டன் போட்டு மறைச்சி மூடி வைக்காமல் சின்ன சின்ன சின்னதாக அந்த கர்டனை கட் பண்ண மாதிரி ஒரு லைன் லைன் லைனாக அழகாக டிசைனாக ப்ளே ஆகிட்டு இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பில்லரில் பண்ணியிருக்க கிளாடிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா அதுவும் லைன் லைனாக இருந்தது. ஸோ லைன் டிசைன் பேட்டர்ன் வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது. இவங்க ஃப்ளோரில் பண்ணியிருக்க உடன் ஃப்ளோரிங் கூட நல்லா அந்த லைன் பேட்டர்னில் ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு உடன் லைன் தீம் வந்து ஒரு ஓரியன்டல் ஜாப்பனீஸ் டச்சோட அப்படியே கலந்து கொடுத்த மாதிரி செமையாக இருந்தது. அண்ட் இது மட்டும் டைனிங் ஸ்பேஸ் இல்லைங்க, அந்த கிளாஸ் வாலுக்கு அந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஓப்பன் டைனிங் ஸ்பேஸ் இருந்தது. ஏன்னா அந்தமானாலே நேச்சர் தான், அந்த நேச்சரை உள்ளே கொண்டு வராமல் நம்ம என்ன ஸ்பேஸ் பண்ணாலும் அது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான். ஸோ அந்த நடுவில் பண்ணியிருக்க ஸ்பேஸ் வந்து வெளியில் பண்ணியிருக்க நேச்சர் அழகாக உள்ளே கொண்டு வந்துட்டு. அண்ட் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே அந்த நேச்சரோட அந்த டிராபிக்கல் ஐலேண்ட் கிளைமேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது.
ஸோ என்னதான் இவங்க வந்து உள்ள நல்ல அந்த ஜாப்பனீஸ் தீம்ல டிசைன் பண்ணி கூட இந்த செமி ஓப்பன் ஸ்பேஸ் அந்த அந்தமானோட ஐடியாலஜியை நல்லா காமிச்சுக்கிட்டே இருந்து அது ஒரு டூரிஸ்டா நம்ம கெஸ்டா போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஓகே செமையா இருக்குப்பா அந்தமான் அப்படின்னு நம்மளுக்கு அந்த ஃபீல கொடுத்துரும். இந்த ஹோட்டல்ல இருக்கும்போது இங்க சாப்பாடு வந்து ஓரளவுக்கு டீசென்டா இருந்தது, சாப்பிடலாம், பட் இவங்களோட ஓரியன்டல் ஃபுட் இந்த தீமுக்கு ஏத்த மாதிரி ஒன்று வாங்கணும் அது அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்கல. பட் இந்தியன் ஃபுட் அப்புறம் காண்டினென்டல் ஃபுட் ஓரளவுக்கு டீசென்டா இருந்தது. இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் மெயினா போனீங்கன்னா இங்க சாப்பிட்றதோட வெளியில இவங்களோட நல்ல நல்ல சாப்பாடுலாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதை போய் சாப்பிட்டா இன்னும் நல்லா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் நீங்க அப்படியே உங்க டாப் ஃப்ளோர் போனீங்கன்னா இவங்களோட மெயினான பார் லாஞ்ச் இருந்ததுங்க. ஸோ நீங்க ஒரு ஈவினிங் டைம் சன்செட் டைம்ல போய் இந்த இடத்துல சில் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா ஐலாண்ட் வைப் அந்த பீச்சோட அந்த சன்செட்டை பாக்குறதுக்கு அந்த ஃப்ளோர்ல இருந்து நீங்க ஒரு சில் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பேஸா இருக்கும். அண்ட் இவங்களோட மெயினான அந்த ஃப்ளோர் காரிடோர் ஸ்பேஸ்ல நடந்து போனீங்கன்னா கூட இவங்க அந்த எக்ஸ்டீரியர் நேச்சரை அழகா ஒரு கிளாஸ் வால் மாதிரி பண்ணி அங்கேயும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. நேச்சர் வந்து அவ்வளோ சூப்பரான ரோல் பிளே பண்ணிட்டு இருந்தது. அண்ட் நீங்க அப்படியே அந்த டோருக்குள்ள என்டர் ஆகி உங்க ரூம் ஸ்பேஸ்க்குள்ள போனீங்கன்னா எல்லா ரூம்ஸ்லயும் பண்ற மாதிரி ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன ஸ்பேஸா தான் இருக்கும், அது டாய்லெட்டுக்கு என்ட்ரியா இருக்கும், கீழே மார்பிள் ஒர்க், அதை தாண்டி போனீங்கன்னா அந்த உடன் ஃப்ளோரிங் பண்ணிருப்பாங்க, உள்ள ஒரு உடன் தீம் ஓடிட்டு இருக்கும். பட் இந்த ரூம்ல வந்து இந்த உட்டை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அது காரணம் வந்து அந்தமான்ல வந்து உட் சீப்பா, ஏன்னா நிறைய கார்ட்லாம் இருக்கு, கண்டிப்பா வந்து உட் சீப்பா இருக்கும், அதனால வந்து உட் அண்ட் மெட்டீரியல்ஸ் நிறைய யூஸ் பண்ண மாதிரி இருந்தது இந்த ரூம்ல. அண்ட் உள்ள வந்து செப்பரேட் சீட்டிங் ஏரியா வச்சிருந்தாங்க, அப்புறம் வந்து டபுள் பெட் ஸ்பேஸ் இருந்தது, அந்த டபுள் பெட்டுக்கு மேல கூட நல்லா சாயறதுக்கு ஒரு குஷன் ஸ்பேஸ் சூப்பரா இருந்தது. அண்ட் இந்த வியூவை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. அப்படியே இந்த ஜன்னலை திறந்திங்க மறுபடியும் நேச்சர் தான், அந்த நேச்சர் அழகாக உள்ள கொண்டு வந்துட்டேன். அண்ட் நாங்கள் வந்து இனிஷியலாக இங்கேருந்து புக் பண்ணும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் ரூம் தான் புக் பண்ணோம், பட் நாங்கள் ஆஃப் சீசனில் போனனால அவங்களுக்கு முக்காவாசி ரூம் வந்து காலியாக தான் இருந்தது, அதனால எங்களுக்கு வந்து அதே காசுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ரூம் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. அண்ட் அவங்க உள்ள பண்ணியிருக்க அந்த குட்டி குட்டி ஃபர்னிச்சர் கபோர்ட் ஏரியாஸ்லாம் கூட நல்ல வுடன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ரூம்லேயே வந்து ஒரு அல்டிமேட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டாய்லெட் தாங்க. ஏன்னா அந்த டாய்லெட்டுக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடையாதுங்க, ரெண்டு சைட்ல வந்து என்ட்ரி இருந்தது. பட் எதுக்குன்னு ஒரு கேள்வி, இப்போ நம்ம அந்த டோர்வே வழியாக வரும்போது ஒரு என்ட்ரி உள்ளே இருக்கு, நீங்கள் பெட் சைட்ல இருந்து கூட ஒரு என்ட்ரி இருக்கு. எதுக்குடா ரெண்டு என்ட்ரி தேவையில்லாம நம்மளுக்கு தோணும், பட் இது ஒரு டிசைன் வைஸ்ல பார்க்கும் நல்லா தான் இருந்தது. அண்ட் இங்கே பண்ணியிருக்க உட்டோன்ல இருந்து நீங்கள் இந்த டாய்லெட் ஸ்பேஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஒரு பெய்ஜ் ஸ்டோன் நல்லா பாஷாக ப்ளே ஆகிட்டு இருந்தது. அண்ட் இந்த பெய்ஜ் ஸ்டோன் தான் இந்த நம்ம ஹோட்டல் ஃபுல்லாகவே இந்த டிராவட்டைன் மூலியமாக பார்த்துருப்போம், நிறைய மார்பிள் மூலியமாக பார்த்துருப்போம். அண்ட் யூஸ்வலாக நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட்டுக்கு முன்னாடி இருக்க ஸ்பேஸில் இந்த ட்ரெஸ்ஸிங்கு கபோர்ட் ஏரியா வச்சிருப்பாங்க, பட் இங்கே வந்து டாய்லெட்டுக்குள்ளேயே வந்து ஒரு தனி ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி வச்சிருந்தாங்க, அது வந்து அந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாய்லெட்டுக்கு ஒரு தனி கியூபிக்கல், அப்புறம் வந்து ஷவர் ஏரியாவுக்கு ஒரு தனி கியூபிக்கல்னு வச்சு கொஞ்சம் மேசிவாகவே பெருசாகவே இருந்தது அந்த ஸ்பேஸ். அண்ட் எல்லா டோர்லேயுமே நல்ல பெரிய மிரர் வச்சு அந்த இடத்த இன்னும் நல்லா பெருசாக்கிட்டாங்க. அது நல்லா வந்து அந்த இடத்த பெருசாக்குறது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனலாக சூப்பராகவே மாற்றிடுச்சு. ஏன்னா அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வெளில வந்துடலாம், அதான் கரெக்டாக இருக்கும். இவங்களோட இன்னொரு ஒரு பெரிய டைப் ஆஃப் ரூம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சூட் ரூம் தான். அதையும் பார்த்தோம், ஏன்னா ரூம் எல்லாமே காலியாக தான் இருந்தது நாங்கள் ஆஃப் சீசன்ல போனதுனால. பட் இந்த சூட் ரூம் வந்து அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமெல்லாம் தெரியல, எங்க ரூமோட கொஞ்சம் பெருசா இருந்தது அவ்வளவுதான். இவங்க டாய்லெட் ஏரியா வந்து நல்ல பெருசாவே இருந்தது, ஏன்னா அங்க ஒரு பாத் டப் வச்சிருந்தாங்க. இந்த ஷவர் ஏரியாக்குள்ள வந்து ஸ்டோன் எல்லாம் போட்டு ஒரு டிசைன் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க, பட் அது வந்து பெரிய அட்ராக்டிவாலாம் இல்ல, ஓரளவுக்கு டீசென்டா இருந்தது. அண்ட் எங்க ரூம்ல பார்த்த மாதிரி இல்லாம இந்த கிளப் ரூம்ல வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு வந்து தனியா ஒரு கிளாசட் ஏரியா ஸ்பேஸ் மாதிரி வச்சிருந்தாங்க, அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. அதுக்கு ஒரு டோருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு தனியா ஒரு வழி போகுது.
ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோ. நான் நெக்ஸ்ட் வந்து அடுத்த அந்தமான்ல போர்ட் பிளேர்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணும் இதெல்லாம் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.